நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சுத்தமான குடிநீர் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வரம்பியம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் மஞ்சள் நிறத்தில் வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்கும் உடல் உபாதை ஏற்பட்டதாக வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் கால் மார்க்ஸ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து தூய்மையான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். டேங்கெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லி சுத்தம் பண்ணியாச்சு. மறுபடியும் இன்னைக்கு வந்து தண்ணி நல்லா வருது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் செய்தி வெளியில் வந்தது. அப்புறம் இது சம்மந்தமாக வந்து தமிழ்நாடு 18 நியூஸில் வந்து சொல்லி அவங்க வந்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.